வெல்கம் டு சுஜூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் பயன்படுத்தி எப்படி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, சாஃப்டாக, ஜூஸியாக, வெடிப்புகளே இல்லாமல் அருமையாக குலோப் ஜாமுன் செய்கிறது அப்படிதாங்க நம்ம இன்னைக்கு சொல்லித்தரப்புறோம். வாங்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு குலோப் ஜாமுனை ரொம்ப சாஃப்டாக செய்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டு தான் இந்த வீடியோலேருந்து வெளியில் போவீங்க. இப்போ வாங்க இந்த ஜாமுன் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஆச்சி குலோப் ஜாம் மாவு தாங்க எடுத்திருக்கேன். நான் 2 பக்கெட் மாவு எடுத்திருக்கேன். 2 பக்கெட் மாவையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மைட் சேர்த்துக்கோங்க. அப்படி இது இல்லைனாக்கா நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரும் கொஞ்சம் பாலும் ஊற்றிக்கலாம். நம்ம மில்க் மைட் சேர்க்கும் போது நமக்கு வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும், மேலே கலர் நல்லா ப்ரௌன் கலர் கிடைக்கும். இது நான் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் டிப்புங்க, சரிங்களா. செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, நம்ம வந்து மாவு பிசையும் போது ரொம்ப அடித்து பிசையக்கூடாதுங்க. அதே மாதிரி ரொம்ப பூரி மாவுக்கு டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது. சப்பாத்தி மாவுக்கு சாஃப்டாக, அதோட இன்னும் சாஃப்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணுங்க. பிச்சுக்கு பிச்சுக்குங்க இருக்கு பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு என்னாகும், உருண்டை போடும்போது கொஞ்சம் கூட கிராக்ஸ் வராது. கொஞ்சம் நீங்கள் டைட்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிராக்ஸ் வரும், அதுக்காக தாங்க சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்ததான் நம்ம வந்து கையில் கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்துட்டு இது என்ன செய்றீங்கன்னா, உங்கள் உள்ளங்கைகளில் வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்து நல்லா உருண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கிராக்ஸ் வராதுங்க. இன்னொரு டிப் என்னங்கிறது நான் வந்து பாகு காய்ச்சி முடிச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் அடுத்ததாக சொல்கிறேன். இப்போ நம்ம நல்லா வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து உருண்டை போட்டுக்கலாம். இப்படி செய்யும்போது கிராக்ஸ் கொஞ்சம் கூட வராதுங்க. இப்போ நம்ம வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேக்கெட் மாவு எடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு 1/2 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க. இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 ஏலக்காவை பிச்சியில் போட்டுக்கோங்க, சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்டாலே போதுங்க, நல்லா வந்து கொதி கொதிச்சுனாலே போதும். நீங்கள் வந்து ரொம்ப பாகு பதமாக காய்ச்ச வேண்டாங்க. கொதிச்சதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததான் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, இந்த மாவை நம்ம கிராக்ஸ் இல்லாமல் சீக்கிரமாக உருட்டுறதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன். என்னன்னா, நம்ம உள்ளங்கையில் லைட்டாக ஒரே 1 பிஞ்ச் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியை லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. நான் தடவணும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க தடவணும். ரொம்ப தீக்கு ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் மாவு ரொம்ப குழக்கலன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம வந்து மாவு எடுக்கும்போது ரொம்ப நம்ம அழுத்தி பிடிச்சலாம் எடுக்கக்கூடாது. நம்ம மாவு எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாக எடுத்துகிட்டு, இப்போ நான் எடுத்து காமிச்சலையே அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக எடுத்துகிட்டு நம்ம கையில் வச்சு நல்லா உருட்டணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கூட கிராக்ஸ் இருக்காதுங்க. நான் இப்போ தண்ணி தடவை பார்த்தீங்களா, இந்த மாதிரி தடவிக்கோங்க. மாவு எடுக்கும்போது ரொம்ப அழுத்திலாம் எடுக்க வேண்டாம். நீங்கள் இதில் ஜஸ்ட் சாஃப்டாக அப்படியே எடுத்துட்டு நீங்கள் உள்ளங்கையில் வச்சு நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை போட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் கிடைக்கும் உருண்டை. அதே சமயத்தில் கொஞ்சம் கூட கிராக்ஸ் இருக்காதுங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து உருட்டும் போது கிராக்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது நமக்கு வந்து வெடிப்புகள் அதிகமாக வரும். இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துலாங்க, நான் எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து எண்ணெய் சேர்க்கும் போது எண்ணெய் கூட நீங்கள் வந்து பாதி அளவுக்கு எண்ணெயும் பாதி அளவுக்கு நெய்யும் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஆனால் என்னென்னா சிலருக்கு வந்து திகட்டிடும். அதனால் நம்ம வந்து ரொம்ப நெய் சேர்க்காமல் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுத்துதான் இதில் கொஞ்சோன்னு போட்டு நம்ம வந்து சூடஞ்சாம் பார்க்கலாம். சூடஞ்சாம் பார்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் இந்த மாதிரியும் கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க உருண்டைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பெரிய கரண்டிலாம் வச்சு கிண்டிடாதீங்க, சின்னதாக 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்னதாக 1 ஸ்பூன் எடுத்து நல்லா இந்த மாதிரி அழகாக சுற்றி சுற்றி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உருண்டைகள் எல்லாம் உடையாமல் இருக்கும். கண்டிப்பான முறையில் அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் எண்ணெயும் சூடு வர வைக்கணும். அப்படி எண்ணெய் நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு வர வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து உருண்டைகளை உள்ளே சேர்த்த உடனே கரிஞ்சிரும். அதனால் நீங்கள் அடுப்பையும் லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க நீங்கள் எண்ணெய் சூடு வர வைக்கணும். அடுத்ததான் வந்து நம்ம குலோப் ஜாம் உருண்டைகள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு பெரிய கரண்டி நம்ம கிண்டணும் அப்படின்னா குலோப் ஜாம் உருண்டைகள் எல்லாம் உடஞ்சிரும். அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், சின்ன ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து விடுதோம். சரிங்களா, நான் சொன்னக்கூடிய எல்லா டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான விரிசல் இல்லாத குலோப் ஜாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக கிடைக்குங்க. அடுத்ததான் என்னென்னா, இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்ததோட நீங்கள் எடுங்க. ரொம்ப நீங்கள் முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா என்னாகும், உங்களுக்கு வந்து ஜீராவில் போட்டு நம்ம ஊறின பிறகு என்னென்னா நம்ம கலர் கொஞ்சம் கம்மியாயிரும். அதனால் நம்ம என்ன செய்யணும், நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வந்த பிறகு தான் நம்ம என்ன செய்யணும்னா எண்ணெயிலேருந்து எடுக்கணுங்க. அப்படி எடுக்காமல் நம்ம வந்து சீக்கிரமாக எடுத்தோம்னாக்கா நமக்கு வந்து ஜீரா பாகலை போடும்போது கலர் கொஞ்சம் கம்மியாயிரும். சரிங்களா, இதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து நம்ம ஜீராப்பாக ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கோம். ரொம்ப கொதிக்க கொதிக்க நம்ம வந்து ஜீராவில் போட்டோம் அப்படின்னா குலோப் ஜாம் எல்லாம் வெந்த மாதிரி ஒரு மாதிரி விம்பின மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது. அதனால ஜீராப்பாக என்ன செய்றீங்க, கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும் போது தான் நம்ம வந்து இந்த குலோப் ஜாம் உருண்டைகளில் ஊற்றணும். அடுத்ததான் வந்து என்ன செய்றீங்கன்னா, எல்லா குலோப் ஜாம் உருண்டைகளையும் பொறிச்சு ஒரு ஹாட் பாக்ஸில் அப்படி இல்லைன்னா ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு மூடி போட்டுருங்க நல்லா டைட்டாக. அப்போ நமக்கு வந்து அந்த குலோப் ஜாம் உருண்டைகள் எல்லாம் பொறிச்சது வந்து ஆறாமல் இருக்கும், ரொம்ப ஆறாமல் இருக்கும். சரிங்களா, எல்லாம் ஒன்றா ஈவனாக வந்து நமக்கு வந்து ஊறி கிடைக்கும். அதுக்காக
இப்போ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததோட ப்ரௌன் கலரோட கொஞ்சம் அதிகமான கலர் வந்ததோட எடுத்து நான் எல்லாத்தையும் பொறிச்சு வச்சிருக்கேங்க. நான் ஒரு இட்லி பாத்திரத்தெல்லாம் வச்சிருக்கேன். நமக்கு வந்து ஜீரா பகை இட்லி பாத்திரத்தில் ஊற்றும் போது நமக்கு வந்து ஜீரம் ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடாது, அதே மாதிரி உருண்டைகளும் கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடாது. நான் ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுட்டேங்க. இப்போ பாருங்க, நமக்கு சூப்பராக உருண்டைகள் எல்லாம் ஊறி ரொம்ப அழகாக ஜூஸியாக பெர்ஃபெக்டாக நமக்கு கிடச்சிருக்குங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. நான் உங்கள் கண்ணு முன்னாடி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு உள்ளர வந்து நான் வந்து ஜூஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஜூஸியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் சூப்பரான குலோப்ஜாம் அருமையாக செய்வீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன். உள்ளே பார்த்தீங்களையா எவ்வளோ சாஃப்டாக ஜூஸ் இருக்குது அப்படின்ட்டு, ரொம்ப ரொம்ப ஜூஸியாக இருக்கு இல்லையா, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி குலோப்ஜாம் செஞ்சு நீங்களும் இதே மெத்தடில் எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சாஃப்டான ஜூஸியான விரிசல் இல்லாத குலோப்ஜாம் கிடைக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்ல மறந்துடாதீங்க. இந்த தீபாவளியை எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுங்க. வீடியோவை முழுமையாக இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.